அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் உபதேசம் மனிதர்களிலேயே அல்லாஹ்விடம் மிகவும் கோபத்திற்குரியவன் யாரெனில் உண்மையை மறுத்து பொய்யை நிலைநாட்ட கடுமையாக சச்சரவு செய்பவன்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரதி அன்ஹா நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஐயாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவருடைய கோபத்தை பெறுதல் என்பதே நல்லதன்று அதிலும் அல்லாஹுடைய கோபத்தை பெறுதல் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு அம்சம் அதிலும் அல்லாஹுடைய கோபத்தை சாதாரணமாக அல்ல கடுமையான அளவில் பெறுதல் என்று சொன்னால் இன்னும் நாம் அதிகமான கை சேதத்தில் இருக்கிறோம் என்பதுதான் பொருள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் யார் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் விளக்கும் பொழுது உண்மையை மறுத்து பொய்யை நிலைநாட்டுவதற்காக கடுமையாக சச்சரவு செய்யக்கூடியவன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் அன்பிற்குரியவர்களே உண்மையை மறுப்பது பொய்க்காக வக்காலத்து வாங்குவது அதை நிலைநிறுத்த முயற்சி செய்வது என்பது போன்ற காரியங்கள் மனித சமூகத்தில் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டன ஆனால் அந்த செயலால் அல்லாஹுடைய கோபத்தை அதுவும் கடுமையான கோபத்தை பெறக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாகிறோம் என்பதை உணர்ந்து உண்மைக்கு பாடுபட வேண்டுமே தவிர பொய்க்காக சர்ச்சை செய்வது அதை நிலைநாட்ட முயற்சி செய்வது என்பதெல்லாம் ரீதியாக வெறுக்கத்தக்க காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹிருதவான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து